Lovebirds, 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 takka dimita. Welcome to Sing in the Line Show. Nam Lata Devi Enjali, Muga Bhavanegal Dane. In Muga Bhavanegalukku, pala per adimai. Indru naan play seiya pogum oru oru paadalukkum, enadhu expressions dhaan naan kodukka pogiren. Adhu mattumallamal, andha paadalil naan oru variyai sollven. Adhil enna vaarthai missing enbadhai, thaangal dhaan kandupidikka vendum. மலரே மௌனமா மௌனமே வேதமா. நம் கர்ணா படத்தில் வரும் இந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்குள் இருக்கும் எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் தானாக வெளியே வருகிறது. நானே ஒரு மலர் அல்லவா? இந்த பாடலில் இருந்துதான் நான் தங்களுக்காக இப்போ ஒரு வரியை சொல்லப் போகிறேன். அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். பூவே என்னை தனனனா. தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன், பூவே என்னை தனனனா. இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன பதில் என்று கண்டுபிடித்துவிட்டு வந்தீர்களா? பூவே என்னை தள்ளாதீர், இதுதான் சரியான பதில். நாம் அடுத்த பாடலுக்கு செல்லுவோமா? நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே. இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் கல்யாணத்துக்கு தயாராகும் பெண்களுக்குள் ஏதோ ஒன்று தோன்றும். நம் உயிரை படத்தில் வரும் இந்த பாடலிலிருந்து தான் நான் தங்களுக்காக இப்போ ஒரு வரியை சொல்ல போகிறேன். அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்கணும். மங்கை கூந்தல் தனனனா எதற்கு? தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன், மங்கை கூந்தல் தனனனா எதற்கு? இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டு வந்தீர்களா? மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு, இதுதான் சரியான பதில். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. நம் ரோஜா படத்தில் வரும் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமானது. நிலா என்றாலே அது என் முகம்தானே. இந்த படத்தில் அரவிந்த் சாமியும் மதுபாலாவும் எவ்வளவு அழகாக இருப்பார்கள். அந்த பாடலிலிருந்து தான் நான் தங்களுக்காக ஒரு வரியை சொல்ல போகிறேன். அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இது தனனனா பாடாத சிந்தனை. தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன், இது தனனனா பாடாத சிந்தனை. இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இது கம்பன் பாடாத சிந்தனை, இதுதான் சரியான பதில். இதைதானே தாங்களும் எண்ணினீர்கள்? கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. நம் பெண்ணின் மனதை தொட்டு படத்தில் வரும் இந்த பாடல் எவ்வளவு அழகானது. இதே போலதான் என் அழகை பார்த்தால் அவர்கள் கண்களையே மூட மாட்டார்கள். இப்பொழுது இந்த பாடலிலிருந்து தான் தங்களுக்காக நான் ஒரு வரியை சொல்ல போகிறேன். அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். தனனனா என் நெஞ்சில் விழுந்தாயே விதையாக. தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். தனனனா என் நெஞ்சில் விழுந்தாயே விதையாக. இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன பதில் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? தரிசான என் நெஞ்சில் விழுந்தாயே விதையாக, இதுதான் சரியான பதில். மெல்லிசையே மெல்லிசையே, நான் பேசினால் பலரும் இப்படிதான் இருக்கிறது என்று கூறுவார்கள். நம் மிஸ்டர் ரோமியோ படத்தில் வரும் இந்த பாடலில் பிரபுதேவாவும் ஷில்பா ஷெட்டியும் எவ்வளவு அழகாக நடனம் ஆடுவார்கள். கலர் கலராக அவர்களுடைய ட்ரெஸ் கூட மாறும். அதிலிருந்து நான் ஒரு வரியை சொல்லுவேன். அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆயிரம் காலம் வாழும் தனனனா வாழும். தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன், ஆயிரம் காலம் வாழும் தனனனா வாழும். இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தான் தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன பதில் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆயிரம் காலம் வாழும் காதல் வாழும். காதல் என்றாலே இந்த லதா தேவி தான். பாருங்கள், நாம் அடுத்த பாடலுக்கு செல்லுவோம். முன்பணியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே. இந்த பாடலை கேட்கும் பொழுது முதல் முதலாக எல்லாரும் காதலை வெளிப்படுத்துவார்களே, அந்த தருணம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நம் நந்தா படத்தில் வரும் இந்த பாடலிலிருந்து நான் ஒரு வரியை சொல்லுகிறேன். அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். தனனனா பகலையும் மாற்றிவிட்டாய். தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன், தனனனா பகலையும் மாற்றிவிட்டாய். இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதுதான் தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இரவையும் பகலையும் மாற்றிவிட்டாய், இதுதான் சரியான பதில். ரோசா பூ சின்ன ரோசா பூ,
உன் பேரை சொல்லு ரோசாப்பூ. நான் அந்த காலத்தில் என் மாமன் வீட்டுக்கு போகும்பொழுது என் மாமன் மகன் எனக்காக இப்படிதான் பாடுவார். நம் சூரிய வம்சம் படத்தில் வரும் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். இந்த பாடலிலிருந்து நான் இப்பொழுது ஒரு வரியை சொல்லுகிறேன், அதில் என்ன மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். தனநடனா பார்க்கையில முன்னாடி உன் முகம்தான். தங்களுக்காக இன்னொரு முறை கூறுகிறேன், தனநடனா பார்க்கையில முன்னாடி உன் முகம்தான். இதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கண்ணாடி பார்க்கையில அங்கு முன்னாடி உன் முகம்தான். இதுதான் சரியான பதில். நாம் அடுத்த பாடலுக்கு செல்லுவோமா? ஒளியிலே தெரிவது தேவதையா. எங்கள் காலத்தில் எல்லாம் மின்சாரம் இல்லை. அப்பொழுது என்னுடைய முகத்தை தான் எல்லாரும் இருட்டில் காட்ட சொல்வார்கள். அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறேன் என்று. இதே போல ஒரு பாடல் நம் அழகி படத்தில் வரும். அந்த பாடலிலிருந்து இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு வரியை சொல்லுகிறேன். நீங்கள் அதில் என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை கண்டுபிடித்து விடுங்கள். தனநடனா மணியை யார் அடிக்கிறா? தங்களுக்காக நான் இன்னொரு முறை கூறுகிறேன், தனநடனா மணியை யார் அடிக்கிறா? இதில் என்ன மிஸ்ஸிங் என்பதை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன வார்த்தை மிஸ்ஸிங் என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா? கோவில் மணியை யார் அடிக்கிறா? இதுதான் சரியான பதில். உங்களுக்கு பிடித்த இந்த லதா தேவிக்காக ஏதாவது ஒரு பாடல் வரியை கமெண்ட் பாக்ஸில் டெடிகேட் செய்யுங்கள். இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறாள் இந்த லதா தேவி. திங்கள் முதல் சனி வரை மதியம் ஒரு மணிக்கு உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BsValueOTT APP இல்.